பாரதிய ஜனதா கட்சியின் வருவாய் ஒரே ஆண்டில் 2 மடங்கு அதிகரித்துள்ளது தெரிய வந்துள்ளது. 7 தேசிய கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்த 2016-17 வரவு செலவு அறிக்கையை கொல்கத்தாவைச் சேர்ந்த ஜனநாயக சீர்திருத்த சங்கம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 7 தேசிய கட்சிகளின் ஓராண்டு மொத்த வருவாய் 1555 கோடி ரூபாய் என்றும், பாஜகவின் ஓராண்டு வருவாய் மட்டும் 1034 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015-16 நிதியாண்டில் பாஜகவின் வருவாய் 570 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் 2016-17 நிதியாண்டில் 2 மடங்கு அதிகரித்துள்ளது. 2ஆம் இடத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் ஆண்டு வருவாய் 225 கோடி ரூபாய் என கூறப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கட்சியின் வருவாய் 100 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 கோடி ரூபாய் வருவாய் பெற்று கடைசி இடத்தில் உள்ளது. பேஸ்புக் பயனாளர்களின் தகவல்கள் திருடப்பட்டதை ஒப்புக்கொள்வதாகவும், அதற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கோருவதாகவும் பேஸ்புக் தலைமை செயலதிகாரி மார்க் ஜுகர்பர்க் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தலின் போது பிரிட்டனை சேர்ந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா நிறுவனத்திற்கு பேஸ்புக் பயனாளர்களின் தகவல்களை வழங்கியதாக புகார் எழுந்தது. சுமார் 5 கோடி பயனாளர்களின் தகவல்கள் திருடப்பட்டிருக்கலாம் என குற்றம் சாட்டி எழுந்த நிலையில், சுமார் 8 கோடியே 70 லட்சம் பயனாளர்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பேஸ்புக் நிறுவனம் அறிவித்தது. இந்தியாவைச் சேர்ந்த சுமார் 5,62,000 பேரின் தகவல்களும் திருடப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட அமெரிக்க செனட் குழு முன்பு பேஸ்புக் தலைமை செயலதிகாரி மார்க் ஜுகர்பர்க் ஆஜரானார். அப்போது தகவல்கள் திருடப்பட்டதை ஒப்புக்கொள்வதாகவும், அதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் ஜுகர்பர்க் அறிவித்தார். மேலும், இந்தியாவில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் பேஸ்புக் நிறுவனம் நேர்மையான முறையில் நடந்து கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகின் எந்த நாடுகளில் நடைபெறும் தேர்தலிலும் இனி தலையிட மாட்டோம் என்றும் ஜுகர்பர்க் கூறினார். இத்துடன் வணக்கம் தமிழ்நாடு நிறைவடைந்தது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.